பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அதிமுக முன்னாள் எம்பி மலைச்சாமியை கட்சியிலிருந்து நீக்கி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக தேர்தல் கமிஷனராக பதவி வகித்த ஐஏஎஸ் அதிகாரி மலைச்சாமி ஓய்வு பெற்ற பின்னர் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டவர். இந்நிலையில் புதன்கிழமை அன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மலைச்சாமி, நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் நல்ல நண்பர்கள் என்றும், அரசியலில் பிரிந்திருந்தாலும் நட்பு ரீதியாக நெருக்கமாக உள்ளனர் என்றும், மோடி பிரதமரானால் அவருடன் ஜெயலலிதா நட்புறவை வளர்த்துக் கொள்வார் என்றும், அதன் மூலம் மத்திய மாநில அரசுகளிடையே நல்லுறவை ஏற்படுத்துவார் என்றும் கருத்து கூறியிருந்தார். மத்தியில் புதிய அரசு அமையவுள்ள நிலையில் மலைச்சாமியின் இந்த கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக ஆதரவளிக்கும் என்ற ரீதியில் பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கோடநாட்டிலிருந்து சென்னை திரும்பிய முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் முடிவுக்கு பின்னரே தனது கருத்தை கூற முடியும் என்று பத்திரிகையாளர்களிடம் புதனன்று தெரிவித்தார். இந்நிலையில் கட்சியின் கொள்கை, குறிக்கோள், கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும், கட்சியின் கண்ணியத்துக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாலும், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதாலும் தென்சென்னை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மலைச்சாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக வியாழனன்று வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் நிலைப்பாடு குறித்த விவரங்களை ஜெயலலிதா மட்டுமே வெளியிட்டு வந்த நிலையில், மலைச்சாமி அளித்த பேட்டியின் எதிரொலியாகவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று கருதப்படுகிறது.